முப்பத்தோரு ஆண்டுகள் பணிபுரிந்து 20 ஆண்டுகள் பொருளாதாரத்துறை தலைவராக பேராசிரியராக பணிபுரிந்தேன். அதற்கு 1975 முதல் அங்கு பணியாற்றினேன். 70 லிருந்து 75 வரை பிஹெச்டி ஆய்வு மாணவராக நான் என்னுடைய தலைப்பு 1975 எடுத்த தலைப்பு மத்திய மாநில உறவுகளை பற்றி. அதற்கு பிறகு டிடி பட்டம் என்று ஒன்று உண்டு, பல்கலைக்கழகத்திலே மிக உயர்ந்த பட்டம் அதெல்லாம். அந்த பட்டத்து ஆராய்ச்சிக்காக கூட்டாட்சி ஏரை பற்றி 75 நான் ஆய்வு பற்றி சென்றிருந்த போது மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி தான் செய்தேன். 95வது ஆண்டுக்கு பிறகு நான் போஸ்ட் டாக்டரேட் என்ற சொல்ல புது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வில் ஈடுபட்ட போது கனடா நாட்டின் முதல் உலக கூட்டாட்சியை நான் மாநாடு நடந்தது 99 அதை கலந்து கொண்டேன். உலகத்தினுடைய பல அரசியல் தலைவர்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டோம். ஒரு 3 நாள் கருத்தரங்கு. அப்பொழுது கூட்டாட்சியல் பற்றி இந்தியாவில் வந்தவர்களில் ஒரு சில நாமும் அந்த கருத்தரங்கு பிறகு அந்த கருத்தரங்கத்தில் எனக்கு கிடைத்த கருத்துக்கள் நான் பண்ணிய ஏற்கனவே ஆய்வுகளை இணைத்து நான் ஒரு டிவி பட்டத்துக்கு டயலெக்டிக்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் என்ற தலைப்பிலே பண்ணினேன். இப்பொழுது நான் 90 பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக இருக்கும் பொழுது இந்த உலகமயம் மாதம் கொள்கை நடைமுறைக்கு வந்தது. சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை தலைவர் என்ற முறையில் பொருளாதாரத்துறைக்கு நிறையாக ஆய்வு அரங்கு நடத்துவதற்கு ஏராளமான நிதி உண்டு. முதல் அகிலேந்திய ரீதியில் முதல் உலகமயமாத கொள்கையை நான் எதிர்த்து அகிலேந்திய அளவில் ஒரு கருத்தரங்கு. அதில் உலகமயமாத கொள்கையை எதிர்த்தோம், அதாவது கருத்தரங்கு உலகமயமாத தேவையா தேவையில்லையா என்பது பற்றி பல்கலைக்கழகங்களில் விவாதங்களை பண்ணுவது உண்டு. ஆனால் உலகமயமாதல் கொள்கையை சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை முதல் முதலாக ஒரு 2 நாள் கருத்தரங்கு நடத்தி எதிர்த்தது. எதிர்த்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த சுருக்கமாக 1993 பொருளாதார சீர்திருத்தமாக சீரழிவா என்ற ஒரு பிரச்சனையும் தினமணியில் வந்தது. அது மட்டும் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தினேன். என்னுடைய புத்தகங்கள் கூட ஏற்கனவே இங்கே நாம் நண்பர்களிடம் கொடுத்திருக்கேன். இந்திய கூட்டாட்சிய அதிகார பகிர்வார் அதிகார குவிப்பார் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கவில்லை. என்னுடைய நீரில் தேசிசை தமிழ் நானே தமிழிலே நானே எழுதுகிறேன். ஆகவே உலகமயமாதல் என்பது புரிந்தது. உலகமயமாதல் உலகத்தில் இருந்து கொண்டே உலக தோன்றிய காலத்திலிருந்து உலகமயமாதல் இந்திய உலக வரலாற்றை பார்த்தால் 15வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் புதிய மாற்றங்கள் ஐரோப்பிய நாடுகளிலே தோன்றின. 17, 18வது நூற்றாண்டுகளிலே ஒரு பெரிய அளவுக்கு அறிவியல் புரட்சி தோன்றார். இங்கிலாந்தில் தோன்றிய தொழில் புரட்சி தான் அந்த அடிப்படை உலகமயமாதத்துக்கு. ஏற்கனவே நான் சொல்லிய உலகமயமாதல் எடுத்துக்கொண்டால் சீனாவும் இந்தியாவும் தான் உலகத்தில் அதிகமான முறையில் வணிகம் செய்தது. 15, 16வது நூற்றாண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களேனால் இந்தியாவுடைய பொருள்கள் ஐரோப்பிய நாடுகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றன. இந்தியாவுடைய பொருள்கள் கைத்தறி போன்ற கைவினைப் பொருள்கள்
இங்கிலாந்துக்கு பெருள விட்டு அது போட்டு சீனா போட்டு அந்த 15-16 நூற்றாண்டுக்கு பிறகு அப்படியே 17-18 ஆதிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்கத்த தொழில் புரட்சியை பயன்படுத்தி ஒரு ஆதிக்க சக்தியாக வந்தபோது இந்த உலக மயத்துடைய மாற்றம் வேறுபாடு இந்தியாவில் வந்து கிழக்கிந்திய கம்பெனிகள் 5 வந்தன. இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கம்பெனி போன்ற பிரெஞ்சு கம்பெனி போன்ற 5 கம்பெனிகள் இந்தியாவில் ஆதிக்கத்தோடு முதல் முதலில் இந்தியாவில் கடல் வணிகம் அந்த ஆதிக்க மனப்பான்மையோடு பண்ணியவர்கள் போர்த்துகீசியர்கள் தான். போர்த்துகீசிய நீங்க தமிழ்நாட்டிலும் சென்னைக்கும் போர்த்துகீச சர்ச்சு தான் நீங்க இங்க பக்கத்துல இன்னொரு பக்கத்துல நீங்க பார்க்கலாம். போர்த்துகீஸ் தான் அந்த முதல் இந்திய மண்ணில் நுழைந்தாங்க. அவர்கள் வந்து அல்பக்கு ஒரு போர்த்துகீசிய கம்பெனியுடைய கவர்னராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் நம்ம வாணிகம் செய்யணும்னா என்ன செய்யலாம்னா இந்திய மக்கள்கிட்ட திருமண உறவு வைத்துக்கலாம். இந்த பாலிசி ஆஃப் மேரேஜ் பாலிசி ஆஃப் அல்பம் கேட்டுட்டு ஒரு தனி ஆய்வு பண்ணிக்கிட்டா நம்ம அப்படியே இவங்க ஒன்றாகிடுவாங்க நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் இருக்க ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறத அந்த ஜாதிய கட்டமைப்பில் இருப்பது ஆதிக்க சக்தியினரே இந்த எதிர்த்தாங்க. இன்றைக்கும் ஆதிக்க சக்தியினர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. அதில் என்னன்னா சமுதாயத்தில் அடிநிலையில் இருந்த மக்கள் தான் போர்த்துகீசியர்களை கல்யாணம் திருமணம் கொடுத்தாங்க. ஆனால் திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிகத்துக்கு இடம் அளிக்கவில்லை. அதை பற்றி அந்த கொள்கை திருமண கொள்கை தோல்விவிட்டதாக முடிவு பண்ணி பிறகு அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சு எல்லாம் வந்தது. ஆகவே கிழக்கிந்திய குடும்பங்கள் வந்தபோது என்ன கிழக்கிந்திய குடும்பங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற மூல வளங்களை எடுத்து செல்வது அந்த தொழில் புரட்சியின் மூலம் கிடைத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கே அவை முழு பொருளாக மாற்றுவது. முழு பொருளாக ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து ரா மெட்டீரியல் செட்டு அங்கே ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் இங்கே இந்திய காலனிக்கு எடுத்துட்டு வரப்போ இந்தியாவில் ஏற்கனவே உற்பத்தி செய்த பொருட்களை மீது அதிக உற்பத்தி அதிக வரிய பொருள் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களை குறைந்த விலையில் விற்பது ஏன்னா வழியே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி ஒரு அண்மையில் நான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் ஒரு கருத்தரங்கை துவங்கி நான் பேசினேன். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன என்றால் இந்தியாவில் வந்து முதல் முதல் இந்த ரயில்வே வந்து உலக சாதனை படித்தது இங்கிலாந்து தான். அதாவது 830 ரயில்வே வருது. அப்பதான் தொழில் புரட்சி தொடங்கி 98 miles தான் முதல்ல 830 போறாங்க. 860 30 வருஷத்தில் 10,433 ரயில்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரயில்வே லைன்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. எதுக்காக கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொள்ளையடைப்பதற்காக பிளண்டர் தான் ஜவஹர்லால் நேருவே பிளண்டர் தான் சொன்னார். நீ கூட தமிழ் இந்தியப்படுத்தி இருந்தவங்களுக்கு தெரியும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஒரு புத்தகத்துக்கு வெளியிட்டிருக்கிறது தமிழில் நேருடைய புரட்சி எண்ணங்களை தொகுத்து தனியாக வெளியிட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நேரு என்ன சொல்றாரு 1922 நேரு 32 சொல்லிட்டார் நான் தீவிரமான ஒரு சோசியலிஸ்ட் சொன்னார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இப்பொழுது இருக்கும். ஏன்னா நேரு சொன்னதெல்லாம் இப்போ சிதைச்சிட்டாங்க. நேருவே இப்போ இல்லை. நேரு புதக்குழியில் இருக்கார். மோடி தான் இப்போ இருக்கார். மோடியாக தான் முதலாளித்துவத்தின் கைக்கூலியாகவும் இந்துத்துவ அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ மதவாதமும் மூலதனமும் ரெண்டு ஃபண்டமெண்டலிசம் இருக்கு. மார்க்கெட் ஃபண்டமெண்டலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். ஒரு மிக மோசமான காலகட்டத்தில்
நம் இந்தியா இப்பொழுது இருந்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். இதை எதற்கு சொல்றேன்னா, 830 860 98 mile 10,000 mile ரயில் போட்டாங்க, உலக சாதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போறாங்க எப்பன்னா 1883 ரயில்வே லைன் போடுறாங்க. போட்ட 1929 41,000 mile இந்தியாவுடைய அத்தனை மாவட்டங்களில் இணைத்த பெருமை பிரிட்டிஷுக்கு உண்டு என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல உண்மை. பிரிட்டிஷ் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு கிலோமீட்டர் ரயில்வே லைனுக்கு அவர்கள் போட்ட காசை 100 மடங்கு எடுத்து சென்றார்கள். ஏனென்றால் அந்த ரயில்வே இருப்பு பாதைகளை போட்டது முழுவதும் தனியார் துறை. இதை தான் மார்க்ஸ் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 1900 இந்த மார்க்ஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு, British in East India accepted from the predecessors. மார்க்ஸ் பாய் இந்தியா திரும்ப சர்மா சொல்றாரு, predecessorsனா முகலாய மன்னர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, பழைய காலத்தில் மூணே துறை தான் இருந்தது. இப்போ மோடி கிட்டத்தட்ட மத்திய சர்க்காரில் கிட்டத்தட்ட 72 துறை வச்சிருக்காரு, அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் அந்த காலத்தில் மூணே துறை தான், என்னன்னா சகாரா, அரேபியா, பெர்சியா, இந்தியா, இந்த நாலு தான். நாலு நாட்டில் மூணே துறை இருந்தது. என்னன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அது பேர் மார்க்ஸ் அதை ஃபைனான்ஸ் சொல்ல. என்ன சொல்றாரு, லெண்டர் ஆஃப் த இன்டீரியர், உள்நாட்டு கொள்ளை பண்றது தான் ஃபைனான்ஸ். அவர் சொல்ல வந்தார் மூணே டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் என்னன்னா, அடுத்தது வார் டிஃபென்ஸ். இப்போ அதை டிஃபென்ஸுங்கிறாங்க, அப்போ வார் பண்ண அது பிளண்டர் ஆஃப் எக்ஸ்டீரியர், வெளிநாட்டை கொள்ளடிக்கிறது. ஃபைனான்ஸுனா உள்நாட்டை கொள்ளடிக்கிறது, வார்னா வெளிநாட்டை கொள்ளடிக்கிறது. அது அடுத்தது ஃபைனலி த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் வர்க்ஸ், பொதுத்துறை. இப்போ அந்த பொதுப்பணித்துறை தான் நீங்கள் பெரிய கொள்ளைக்காரத்தை அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய தெரியும். ஏன்னா மணலில் வர்றது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. சாலைகள் அமைப்பது, இன்றைக்கி பெரிய பெரிய நீர் பாசன திட்டங்களை தான் பொதுப்பணித்துறைகள் தான் இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார் மூணே டிபார்ட்மெண்ட். அப்போ என்ன சொல்கிறாரு மார்க்ஸ் சொல்கிறார், எல்லாம் அந்த மார்க்ஸ் சொல்லணும். நவ் த பிரிட்டிஷ் இன் இந்தியா அக்செப்டட் ஃப்ரம் த பிரிடிசிசர்ஸ், யார் முகலாய மன்னர்கள் அதற்கு முன்னே இருந்தாங்கள, அவங்க என்னென்ன த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் வார் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் தாதாபாய் நவ்ரோஜிங்கிற ஒரு பார்சி அவர் ஒரு ஃப்ரீ ட்ரேடர் அப்போ கோப்டன் கிளப்னு ஒன்று இருந்தது. அந்த கோப்டன் கிளப்புங்கிறது விலகாட்டம் இருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்சி தான் அதிகமாக இருப்பாங்க, டாட்டா ஒரு பார்சி. இப்பயும் ராகுல் காந்தியோட அப்பா இவர் இந்திரா காந்தியுடைய கணவர் வினோஸ் காந்தி, அவரும் ஒரு பார்சி. நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா பாம்பே டெய்லி அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் ஜின்னா, ஜின்னா மேரீடே பார்சி லேடி தான். ஜின்னாவும் முஸ்லீம்ங்கிறாங்க, ஜின்னா முஸ்லீமே கிடையாது. ஒரு ஜின்னாவும் காந்தி ஒரே இடத்துல தான் பிறந்தாங்க. ஜின்னா தாத்தா காலத்தில், அவரும் காந்தி மாதிரி பணியாதான், தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில். அதுவும் அந்த காந்தி பிறந்த பக்கத்தில் தான். காலப்போக்கில் அவர் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க. இஸ்லாமியராக மாறினாலும் ஜின்னா இஸ்லாமியர்களாக மாறவே இல்லை. இஸ்லாமியராக மாற்றியது இந்திய அரசியல், காங்கிரஸ் தான் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு தள்ளிச்சு. பாகிஸ்தான் பிரிவினை செய்தது காங்கிரஸ்.
காரணமே இந்த மூணு துறை இருக்குல்ல, இவங்க என்ன செய்யறாங்க, இந்தியாவை சுரண்டுவதற்கு வெள்ளைக்காரர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? மார்ஸ் சொல்ற ரயில்வே கண்டுபிடிச்சாங்க, கம்யூனிகேஷன் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரயில்வேயும் கம்யூனிகேஷனும் வெகு விரைவில் இந்தியாவை இணைச்சிடும். அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு மார்ஸ் சொல்றாரு, மோசமா இருக்கும். மோசமா போகிறது எதாவது இருக்கும்னா அக்ரிகல்ச்சர் தான் சொல்றாரு. Yes, the deterioration of an agriculture which is not capable of being conducted on the British principle of free competition are racified. இப்ப ஃப்ரீ காம்படிஷன்ங்கிறத பத்தி நாங்கள் பொருளாதாரத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் பொருளாதாரத்தில் இருக்க பெரிய வேளாண்மைகள் கூட என்னை போல விவசாயில தான் அது ஆடம் ஸ்மித் ஃப்ரீ ட்ரேட சொன்னார். உலகத்திலே ஃப்ரீ ட்ரேடு இருந்ததே இல்லை. ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் நாங்கள் சொல்கிறோம். மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, ஆடம் ஸ்மித் அவருக்கு பின்னால் வந்த ரிக்கார்டோ, அவருக்கு பின்னால் இருந்த மார்க்ஸ், இவர்கள் மேலே எழுதப்பட்ட விமர்சனம் தான் தாஸ் கேப்பிட்டல். கிரிட்டிசிசம் ஆஃப் தி பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் தி யூகே, எஸ்பெஷலி ரிக்கார்டோ மார்க்ஸ், இவர்கள் மேலே விவரித்தது. மார்க்ஸ் ரிக்கார்டோலேருந்து பலதை எடுத்துட்டாரு கூட பல கொடுத்து சாப்பிட்டாங்க. ஆனால் மார்க்ஸ் அதை ஒத்துக்கிட்டவர். எது ரிக்கார்டோ பெரிய நல்லவர், ஏனென்றால் ஆடம் ஸ்மித்தை விட நல்லவர். ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு, ஃப்ரீ ட்ரேடுன்னு சொன்னார். இந்தியாவில் அவங்க ஃப்ரீ ட்ரேடுக்கு எதிராக கொள்கைகளை கடைபிடித்த போது கேட்க தேக்கப்படுகிறது கட்டிக்குடைய. இப்போ நம்ம என்ன சொல்றோம், வேல்யூல யூஸ் வேல்யூன்னு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு இருக்கு. யூஸ் வேல்யூன்னா இப்போ தண்ணி நான் குடிக்கிறது பயன்பாடு, எனக்கு பயன் பதிப்பு இல்லை, தண்ணி குடிச்சேன்னா தாக்கணும். இப்போ நான் ஒரு வயிறு வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், அதை சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன். வயிறு சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன், உங்களுக்கு தெரிய அழுத்தணும். ஆனால் வயிறத்துக்கு இருக்கிற மரியாதை தண்ணிக்கு இல்லை. எதுக்கு மரியாதை? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கு? டைமண்டுக்கும் கோல்டுக்கும் தண்ணி இருக்கு, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இதை தான் மார்க்ஸ் பின்னால் சொல்லுவாங்க. முதலாளி இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வச்சு தொழிலாளர்கள் வேற விதமான உலகம்.